महादेव टीएनपीएससी यूट्यूब चैनल सार्बा एल्लारुक्कुम पेरिय वणक्कम நம்ம இன்னைக்கு எக்ஸாம்க்கு தேவையான நியூஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆக்டர் சோனு சூட்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் பொதுவா ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்றாரு இந்த கொரோனா டைம்ல சோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நமக்கு தேவையான நியூஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் இருக்கு एक्चुअली ஒண்ணு எதை பத்தி அப்படினு கேட்டிங்கனா FCRA பத்தி FCRA ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி FCRA னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சோ FCRA அப்படினா Foreign Contribution Regulation Act இது எதுக்கு அப்படினு கேட்டிங்கனா ஃபாரின்ல இருந்து நிறைய நம்ம ஃபண்ட் வாங்குவோம் இல்லையா அதாவது எதுவா வேணா இருக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்க்கு அனுப்புற ஃபண்டா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு NGOsக்கு அனுப்புற ஃபண்ட் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் ஃபாரின்ல இருந்து என்ன அனுப்பலாம்னு கேட்டிங்கனா ஃபண்ட் அனுப்புவோம் இந்த ஃபண்டை வந்துட்டு நம்ம அப்படி விற்ற முடியாது ஏனா இந்த இத என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இத வந்துட்டு பிளாக் மணியை வந்துட்டு ஒயிட் மணியா மாத்துறதுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா சோ அதுக்காக இத ஒரு ரெகுலேஷன் பண்ணனும் இதுல ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும்ங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இத ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதை எனக்கு சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பட் அது அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து 2010 ல என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இப்போ அதுல இன்னும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த சேஞ்சஸ் தான் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ரோவர்ஷிக்கான காரணம் சோ ஒவ்வொரு சேஞ்சஸா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறம் உங்களுக்கே தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பில்லுல இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்துட்டு தடை பண்ணுது இட் ப்ரொஹிபிட்ஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதாவது என்ன டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு NGOsக்கு வந்துட்டு பணம் வருது 100 ரூபாய் வருது அப்படின்னா அது அவங்களே செலவு பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ அந்த பெரிய NGOsக்கு கீழே ஏதாவது குட்டி குட்டி NGOs இருக்கலாம் ஸோ இந்த NGOsலாம் அந்த பெரிய NGOs கொடுக்குற ஃபண்டை நம்பி இருக்கலாம் சரிங்களா அப்போ இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புது சட்டத்திரு இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்டை வந்துட்டு தடை பண்ணாங்கன்னா இந்த பெரிய NGO என்ன பண்ண முடியாதுன்னா சின்ன NGOsக்கு ஃபண்ட் அனுப்ப முடியாது அப்ப எல்லா NGOs என்ன ஆகிற மாதிரி ஆயிருந்தா எல்லாமே க்ளோஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும் அது ஒரு முக்கியமான சேஞ்சு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு என்கொயரி அதாவது சம்மான் என்கொயரி அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை ஒரு NGO வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக அதை வந்துட்டு ஆரம்பிச்சாங்களோ அந்த பர்பஸ்க்காக அவங்க செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் மேல என்கொயரி நடத்தி அந்த NGOs அந்த ஃபண்டை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சம்மான் என்கொயரி ஆனா இதுல என்ன பிரச்சனை இது நல்லது தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு ஆள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு NGO நடத்துறாங்க அப்படின்னா தேவையில்லாம அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு என்கொயரி மாதிரி ஒண்ணு வச்சு இந்த என்கொயரி கரெக்டா எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா இதுவும் கவர்மெண்ட் வைக்கிற கமிஷன் தான் இந்த என்கொயரியும் பண்ணுவாங்க அப்ப என்கொயரி பண்ணி கடைசியில ஆமா இவங்க வந்துட்டு சரியா செலவு பண்றது இல்லைன்னு சொல்லி அந்த என்கொயரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த NGOs என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ண வைக்கலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பில்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் வந்துட்டு இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு அவங்க இன்எலிஜிபிள் அவங்க வந்துட்டு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஜெனரலைஸ்டான டேர்ம் நீங்க யார வேணாலும் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு டேக் கொடுக்கலாம் ரெண்டு விஷயம் இருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்னு ஒண்ணு இருக்கு பப்ளிக் சர்வெண்ட்னு ஒண்ணு இருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா இவங்க தான் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கும் போது நீங்க அந்த யார வேணாலும் பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லலாம் சரிங்களா சோ அதுதான் இப்ப ஆக்சுவலி இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை சோ யார வேணாலும் பப்ளிக் சர்வெண்ட்னு டேக் கொடுத்து நீ தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு ஒரு ஃபண்டை யூஸ் பண்ண முடியாத மாதிரியான சிச்சுவேஷனை நீங்க உண்டு பண்ணலாம் அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு NGOs வந்துட்டு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது அப்படின்னா அந்த வந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு செலவு ஃபீல்டு ஒர்க்குக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க இல்லையா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இது பண்றதுக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒரு செலவு ஆகும் இல்லையா இந்த செலவு வந்துட்டு 20% மேல நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பில்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி நல்லது தானே அவங்க ஃபீல்டு ஒர்க்குக்கு நிறைய செலவு பண்ணணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இதுக்கு முன்னாடி இது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50% இருந்துச்சு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எவ்வளவு செலவு பண்ணலான் இருந்துச்சுன்னா 50% செலவு பண்ணலான் இருந்துச்சு இப்ப இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 20% குறைச்சிட்டாங்க இதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா எல்லா என்ஜிஓஸ்மே ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. சில என்ஜிஓஸ் என்ன பண்ணலாம்னா டேட்டா கலெக்ஷன் இந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆகலாம். அதாவது இந்த டேட்டா கலெக்ஷன் எல்லாமே என்ன கேட்டகரிக்குள்ள வந்துரும்னா இது எல்லாமே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரிக்குள்ள தான் கொண்டு வருவோம். அப்ப அந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணதே டேட்டா கலெக்ஷனுக்காக அப்படின்னா அந்த என்ஜிஓ பண்ற எல்லா ஒர்க்குமே என்னவாதான் இருக்கும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்காக தான் இருக்கும். அப்ப இந்த என்ஜிஓக்கு ஒரு 100 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா இப்ப அவங்க ஆக்சுவலி இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும்னா 20 ரூபாய் தான் செலவு பண்ண முடியும். அப்ப மிச்சம் இருக்கிற 80 ரூபாய் அவங்களால செலவே பண்ண முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி என்ஜிஓஸ் எல்லாமே ஃபீல்டு ஒர்க்ல போய் ஹெல்ப் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி இந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்கறது கூட நிறைய என்ஜிஓஸ் பண்றாங்க. அது எல்லாமே எதுல வந்துடும் கேட்டீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரிக்குள்ளதான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நீங்க 20% தான் செலவு பண்ணணும்னு சொன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சர்வே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார் வந்துட்டு கம்பல்சரியா இருக்கணும். இந்த ஃபாரின் ஃபண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆதார் வந்துட்டு கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு சேஞ்சா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறதுனால இப்போ இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியலான நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் எப்போ எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்தாங்கிறத சர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த நியூஸ் எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஹெட்லைன்ஸ்ல எல்லாமே எதை பத்தி தான் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் பில்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபியூ மந்த்ஸ் பேக் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்ட திருத்தம் மாதிரி கொண்டு வந்து அந்த அவசர சட்ட திருத்தத்துக்கு எவ்வளவு மேக்சிமம் டைம் இருக்கலாம்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அந்த எப்ப வந்துட்டு சட்ட பாராளுமன்றம் வந்துட்டு கூடுதோ அந்த பாராளுமன்றம் கூடி 6 வீக்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க அவசர சட்டம் போட்ட அந்த விஷயத்து மேல ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அவசர சட்டம் என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த அவசர சட்டத்தை பத்தி எந்த ஆர்டிக்கிள்ல பேசுறாங்கிறதை எனக்கு சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான விஷயம். எப்ப இந்த அவசர சட்டம் போடுவாங்க? பாராளுமன்றம் கூட்டத்துல இல்லைன்னா அவசர சட்டம் கொண்டு வந்துருவாங்க. ஆனா அந்த அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் எப்ப பாராளுமன்றம் கூடுதோ அதை கூடுன உடனே 6 வாரத்துக்குள்ள, அதான் அதோட டைம் 6 வாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அவசர சட்டத்து மேல ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா அது தன்னால என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் பில்ஸ் 3 ஃபார்ம் பில்ஸ் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதுல 1 எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை பத்தி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு இது லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய இந்த நியூஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை பற்றி ஒரு அவசர சட்டம். இன்னொன்று எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி ஏபிஎம்சியை பற்றி ஒன்றும். இன்னொன்று தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அத்தியாவசிய பொருட்களான தேவையான சட்டத்தை பற்றியும். இந்த 3 விஷயத்தை சம்மந்தப்பட்டும் என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவசர சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றியே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அது என்னென்ன அவசர சட்டம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். பட் ஆக்சுவலி இதுல சிம்பிளா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் 1, ஏபிஎம்சி 1, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1. சரிங்களா? அதுதான் இவ்வளவு விலாவரியா கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தினமலர் பேப்பர்ல அதையும் கொடுத்துருக்காங்க. இதுல அந்த 3 சட்டம் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்துக்கோங்க, தினமலர் பேப்பர்ல இது சம்மந்தப்பட்டுதான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. சரி, இப்ப என்னென்ன பிரச்சனை, ஏன் இந்த ஆர்டினன்ஸ் வந்துட்டு எதிர்கட்சி வந்துட்டு இதுல நிறைய அப்போஸ் பண்றாங்க? அப்ப என்ன அர்த்தம், இந்த ஆர்டினன்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பட் அதுக்கு எதிர்கட்சிகள் வந்துட்டு அப்போஸ் பண்றதுனால நம்ம அப்படி என்ன பண்ணிட முடியாதுன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. பட் எதிர்கட்சி அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இது கொண்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு, இதே ஆளும் கட்சி இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல இவங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இல்ல இதை கொண்டு வந்தா இந்த நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல இந்த தவிர இந்த இசிஏவை தவிர மிச்சம் 2 இதுதான் பாஸ் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த 2 ஃபார்ம் பில்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. இசிஏ மட்டும், இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு மற்ற 2ம் என்ன ஆயிருக்குன்னா பாஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அத்தியாவசிய பொருட்கள். இப்போ சில சில அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய சில பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள்னு கொண்டு வந்து அந்த அத்தியாவசிய பொருட்களுக்கு இதை விட தாண்டி வந்துட்டு விலை வைக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவசர சட்டம் கொண்டு வரும்போது இந்த இதை வந்துட்டு எடுத்து விட்டுட்டாங்க. அப்போ என்னன்னா எதுவுமே அத்தியாவசிய பொருட்கள்னு இல்லை. அப்போ எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு விற்றுக்கலாம். அதாவது அவங்களோட அவங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ வேணாலும் விலை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிமாண்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதை எவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு விற்றுக்கலாம். இது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது நல்ல விஷயமா தான் படுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா அப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்னா இப்போ பொருட்களோட விலை வந்துட்டு தாறுமாறா ஏறிடும். ஸோ இது பப்ளிக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஆன் த ஹோல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயுமே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் வந்துட்டு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டகரியில் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்துட்டு சென்டர் லிஸ்ட்னா அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்னா அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிடும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல். இது மாநில பட்டியல், இது மத்திய பட்டியல், இது மாநில பட்டியல், இது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்னா சென்டர் ஸ்டேட் ரெண்டு பேருமே தலையிடலாம்னு சொல்லி இது அந்த அக்ரிகல்ச்சர் எதில் இருக்குன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும்போது இதுல என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்கணும்னா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஸோ அது பண்ணாததுனால இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபெடரலிசத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஃபெடரலிசம்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு இருக்கிற அந்த கூட்டாட்சியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெடரலிசம்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் ஸ்டேட் கவர்மெண்டோட ரைட்ஸை பறிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஃபார்மர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இந்த ஒரு பப்ளிக் கிட்ட இந்த டிஸ்கஷன் பண்ணாம இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா தன்னிச்சையா மத்திய அரசே முடிவெடுத்து கொண்டு வர்ற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் விஷயம் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த ஏபிஎம்சி. ஏபிஎம்சி அப்படின்னா என்னன்னா முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்மர்ஸ் உற்பத்தி பண்ற பொருளை வந்துட்டு எந்த மார்க்கெட்ல வேணா வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அது கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்கிற சில மண்டீஸ்ல தான் விற்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மண்டீஸ்குள்ள விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப கொண்டு வந்திருக்கிறதுல வந்துட்டு அந்த மாதிரி இதுலதான் விற்கணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. எங்க வேணா வித்துக்கலாம், இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் அவங்களுக்கு வந்துட்டு எங்க பெட்டர் பிரைஸ் கிடைக்குதோ அங்க போய் வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஃபார்மர்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனையை வந்துட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று இருந்ததுனால என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் இப்போ இந்த பில்லு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எங்கே வேணால் விற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு ப்ரைவேட் குடவுனு ப்ரைவேட் வேர்ஹவுஸ் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம் அப்படிங்கும்போது ப்ரைவேட் பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் எங்கே தான் போவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் மார்க்கெட்ஸ்க்கு தான் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் இல்லாததுனால எல்லாருமே பிரைவேட் மார்க்கெட்ல தான் போய் விற்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா ஃபார்மர்ஸோட எல்லா கண்ட்ரோலும் எங்க போயிடும்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் பார்ட்டி கண்ட்ரோலுக்கு போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மண்டீஸ்ல வித்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணுவாங்க. பட் இப்ப பிரைவேட் கண்ட்ரோல் கிட்ட போகுது அப்படின்னா பிரைவேட் வந்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்ப ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு என்ட்ரி ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிரைவேட் மண்டீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ ஃபார்மர்ஸ் அது என்ன பண்ணும்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சியினர் வந்துட்டு பிரச்சனை அவங்களுடைய கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த பிரச்சனையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம ஆக்சுவலி ஆர்டினன்ஸ்னா என்னது அவசர சட்டத்தோட கான்செப்ட்லாம் என்னங்கிறது நம்ம ஸ்லைட்டா பார்த்துருக்கோம். நீங்க அவசர சட்டத்தை பத்தி எந்த ஆர்டிக்கிள்ல பேசுறாங்கிறத சர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ நிறைய இன்னைக்கு எல்லா நியூஸுமே எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி தான். நான் இப்போ சொன்னதை கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதே உங்களுக்கு தெரியும். இங்க ஏபிஎம்சி மண்டீஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிஎம்சியை எடுத்து விட்ட உடனே அதாவது ஃபார்மர்ஸ் வந்துட்டு எங்க வேணாலும் போய் அவங்களோட பிரைஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு வித்துக்கலாம், எந்த மண்டியில வேணாலும் போய் வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணணும்னா ஃபார்மர்ஸ்க்கு நல்லதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பீகார்ல என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏபிஎம்சியை வந்துட்டு 2006 வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. ஆனா பண்ணியே என்ன ஆகலன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒன்றும் பெருசா நன்மை நடக்கல, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க ரொம்ப கஷ்டத்தான் பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒருவேளை மெயின்ஸ்ல வந்துட்டு நான் இது சம்பந்தமா ஏதாவது ஒரு குவெஸ்டின் வருது அப்படின்னா நீங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதெல்லாம் கோட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இது பாயிண்ட்டுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலி கொண்டு வந்த அந்த 3 சட்டம். அது தமிழ்லையும் மென்ஷன் இதில் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு இதில் உங்களுக்கு தமிழ்லேயே இதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க தினமலர் பேப்பரில். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. விவசாயம் என்பது மாநில அரசின் கீழ் உள்ளது, அதனால் இந்த 3 சட்டங்களும் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளா நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா இது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரலிசம் இன்னும் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கோஆபரேஷனோட இருக்க வேண்டிய அந்த ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இது என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா. சரி, அடுத்த எடிட்டோரியல்ல எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேட் ஸ்பீச். ஓகே, இது நிறைய நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹேட் ஸ்பீச்சை பற்றி நியூஸ்ல நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன் சேனல் அப்படிங்கிற சேனல் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நிறைய முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்துட்டு போறாங்க, அவங்க ஏதோ என்னமோ அந்த ரிலேட்டடா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு அவங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது, ஆனா கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக்கிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுதர்ஷன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இது வந்துட்டு ஒரு மீடியா பண்ணக்கூடிய விஷயமா, மீடியா எப்பயுமே என்னதான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா வந்துட்டு நியூஸ் தான் வந்துட்டு கொடுக்கணும், அவங்களோட வியூஸை வந்துட்டு கொடுக்கக்கூடாது. வியூஸுங்கிறது வேற, நியூஸ் அப்படிங்கிறது வேற சரிங்களா. ஸோ அவங்களோட வியூஸ் என்னங்கிறத வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்கல, நியூஸ் என்னங்கிறது மட்டும்தான் மீடியா கொடுக்கணும். பட் இப்போ மீடியாஸ் என்ன பண்ற நிறைய வியூஸ் தான் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராண்டை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராண்டையே தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் கிட்ட திணிக்கிறாங்க. மீடியா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. மீடியா வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா 4th பில்லர்னு சொல்றாங்க, டெமோக்ரஸி ஜனநாயகத்தினுடைய ஒரு 4வது தூண் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. அவ்வளவு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த மீடியா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாமா? ஏன்னா இன்ஃபேக்ட் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் முஸ்லிம்ஸ் நிறைய உள்ள போறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்கிறது வந்துட்டு ஃபேக்சுவலாவும் அது தப்பு. அப்படி ஒரு தப்பான நியூஸை வந்துட்டு நீங்க எப்படி டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கான்ட்ரவர்ஷியலா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலி அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாட்டில் ஆக்சுவலி ஒரு தெளிவான ஒரு இது இல்லை, என்னன்னு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹேட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது வேற, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபென்சிவ் ஸ்பீச் அப்படிங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹேட் ஸ்பீச் அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ண, அது சட்டப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹேட் ஸ்பீச் யாரும் பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலரான ஒரு கம்யூனிட்டியை வந்துட்டு நீங்கள் தாக்குற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா அந்த தாக்குற மாதிரி பேசுறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அஃபென்சிவ் அப்படின்னா நீங்க ஒரு சில பர்டிகுலர் அந்த கம்யூனிட்டியில ஃபாலோ பண்ற ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் ரிச்சுவல்ஸையோ ஏதாவது ஒரு பாலிசிஸையோ நீங்க வந்துட்டு டிபேட் பண்ணலாம், அதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. பட் ஒட்டுமொத்தமா ஒரு கம்யூனிட்டியே வந்துட்டு நீங்க அஃபெக்ட் பண்ற மாதிரி தப்பான விஷயங்கள் பேசுறத வந்துட்டு நம்ம ஹேட் ஸ்பீச்னு சொல்லலாம். அதே ஒரு சில அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த மட்டும் எடுத்து பேசுறத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அஃபென்சிவ் ஸ்பீச்னு சொல்லலாம். அஃபென்சிவ் ஸ்பீச்சுக்கு சில லிமிட்ஸோட அஃபென்சிவ் ஸ்பீச்சுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், பட் ஹேட் ஸ்பீச்சுக்கு பெர்மிஷனே கொடுக்க கூடாது ஆக்சுவலி. ஆனா நம்ம இதுல என்ன இல்லைன்னா கரெக்டா இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கும் அஃபென்சிவ் ஸ்பீச்சுக்கும் ஒரு கிளியரான ஒரு கட் இல்லை. ஆக்சுவலி இவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோட் பண்றாங்க பாருங்க, அதாவது எது ஹேட் ஸ்பீச் எது அஃபென்சிவ் ஸ்பீச்னு இவங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கோட் பண்றாங்க. இப்ப புத்திசம்ங்கிற ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிறாங்க. இப்ப புத்திசம் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில விஷயங்களை மட்டும் அதை வந்துட்டு இது சரியான, இதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லையே, ஏன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க குவெஸ்டின் பண்றீங்கன்னா அதெல்லாம் எதுல போகும்னு கேட்டீங்கன்னா அஃபென்சிவ் ஸ்பீச்ல போகும். ஆனா நீங்க ஒட்டு மொத்தமா புத்திசம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஏ மாரல் அவங்க சரியே கிடையாது அப்படினு சொல்றீங்க அப்படினா இது எதுல போயிரும் கேட்டினா ஹேட் ஸ்பீச் குள்ள போய்டும் சரிங்களா. சோ ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது வேற, ஆஃபென்சிவ் ஸ்பீச் அப்படிங்கிறது வேற. இப்ப மீடியாஸ் இப்ப பண்ணிட்டு இருக்குது என்னன்னா ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டோரியல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி மெயின்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான டாபிக் ரொம்ப கேட்பாங்க. ஹேட் ஸ்பீச் அதிகமா நம்ம நாட்டுல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி எழுதுங்க, 10 மார்க்குக்கு நீங்க எழுதணும். அப்ப அவங்க மனசுல எதை வச்சுக்கிட்டு தான் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் ஆர்டிகிளை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. சோ நீங்க இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கோட் பண்ணணும். அதுக்காக நீங்க இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. சோ வேற என்ன இந்த சம்பந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு என்னமோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் சரி இல்லை Group 1 எக்ஸாம்லையும் கண்டிப்பாக மீடியா ரிஃபார்ம்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மீடியாஸ் வந்துட்டு இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் நியூஸ்லையும் சரி நிறைய மீடியாஸ் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு, சரியாக அவங்களுடைய ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக மீடியாஸில் என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. அதில் நீங்கள் ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணலாம் சரிங்களா. நியூஸ் NBA இந்த NBA கொண்டு வந்திருக்கக்கூடிய NBSA இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணலாம். அது கூட இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்ன சில பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு நியூஸ் தான் கொடுக்கணும், அவங்க வந்துட்டு வியூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த பாயிண்ட்ஸும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் கூட நோட் பண்ணிக்கோங்க, மீடியாவுக்குன்னு ஒரு 5 கோர் பிரின்சிபல்ஸ் இருக்கு சரிங்களா. நம்ம இந்தியா மீடியாஸ்ன்னு இல்லை, ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கிற எல்லா மீடியாஸ்லயுமே எடுத்து பாத்தீங்கன்னா அவங்கள்னு சில பாலிசிஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு ஆக்சுவலி எதுலாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு கரெக்டாக 5மே எழுதிடுவேனான்னு தெரில, பார்ப்போம். ஒன்று வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அக்யூரசினா கரெக்டாக இருக்கணும் அந்த நியூஸ். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இம்பார்ஷியாலிட்டி, அதாவது ஒருத்தங்க மேலே வந்துட்டு பாரபட்சம் பார்க்காம இம்பார்ஷியாலிட்டியாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா accountability. 5th one again humanity, correct. So இந்த 5மே என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா மீடியாஸ் கிட்ட வந்துட்டு மீடியாஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 கோர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீடியா ரிஃபார்ம்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக கோட் பண்ணணும். இந்த இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துட்டு ரொம்ப ஹைலைட் ஆகும் சரிங்களா. சரி, இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி மீடியாஸ்க்குன்னு சில அசோசியேஷன்ஸ் இருக்குது. நியூஸ் ப்ராட்காஸ்ட் அசோசியேஷன், இது ஒரு ப்ரைவேட் பாடி அசோசியேஷன் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாஸ் இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும், அவங்க வந்துட்டு அவங்கள என்னென்ன ரெகுலேஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தனியான ஒரு பாடியும் வச்சுருக்காங்க. NBSA பாடி அப்படிங்கிறவனே தனியா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் என்னன்னா இப்போ மீடியாஸோட பங்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த NBSAக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னா அதாவது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு ஒன்று சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனல் பாடினா நம்ம சட்டத்துல எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, UPSC கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் நம்ம சட்டத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லலாம். இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு இல்லையா, நித்தி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, ஏன்னா அதெல்லாம் சட்டத்திலேயே மென்ஷன் பண்ணலை. இதெல்லாம் கேபினெட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் இயற்றி இந்த சட்டத்துக்காக ஒரு கமிஷனை வந்துட்டு உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கமிஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லலாம் சரிங்களா. அதாவது நம்ம இந்திய அரசியல் சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துல மென்ஷன் பண்ணல, ஆனாலும் பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்துக்காக வந்துட்டு ஒரு பாடி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லலாம். இந்த NBSAக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து இதை வந்துட்டு ஸ்டாட்யூட்டரி பாடியா மாத்தணும்னு சொல்லி இந்த நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் மீடியா ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பா எனக்கு என்னமோ இந்த தடவை கொஸ்டின்ல வரும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ சுதர்ஷன் டிவி அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா 2008 இதே மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல வந்துட்டு ஹிந்து டெரர்னு சொல்லி பண்ணாங்க, அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தீங்களே அந்த மாதிரி அவங்க பக்கம் ஒரு தரப்பு வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நீங்க ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல இருந்து மீடியா ரிஃபார்ம்ஸை பத்தி ஏதாவது கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எந்தெந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கோட் பண்ணலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது எடிட்டோரியல்ல தான் கொடுத்திருக்காங்க பட் தேவையான ஒண்ணும் கிடையாது ஒரு புக் இந்த புக்க சம்பந்தப்பட்ட எடிட்டோரியல் இது இந்த புக் இப்ப யார் எழுதி இருக்காங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் பத்தி ஆனந்த் கிருஷ்ணன் அப்படிங்கறவர் எழுதி இருக்காரு சோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் பேங்க் வந்துட்டு நம்ம நிறைய ஃபண்ட் கேக்குறோம் இல்லையா நமக்கு இந்த கொரோனா டைம்ல நிறைய நமக்கு தேவைப்படுது எக்கனாமி நம்மளோட பொருளாதாரத்தை மீட் எடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஃபண்ட் தேவைப்படுது ஸோ வேர்ல்டு பேங்க் கிட்ட கேட்டிருக்காங்க வேர்ல்டு பேங்க் என்னன்னா 1 பில்லியன் அளவுக்கு லோன் கொடுக்குறோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ட்ரி நம்ம இப்ப நாட்டில் வந்துட்டு நிறைய வந்துட்டு மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டுக்கு வந்துட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கிட்ட இருந்தே வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆத்ம நிர்பார் அபியான் இதை பத்தி நிறைய நம்ம பார்த்திருக்கோம் நியூஸ்ல சோ இந்த ஆத்ம நிர்பார் அபியானை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய நம்ம வந்துட்டு உள்நாட்டுல தயாரிக்கிற பொருளுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை என்ன பண்ணணுங்கிறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் இதை எடுத்து விடுங்க அதை எடுத்துட்டு யூனிவர்சலி எலிஜிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க ஒரு டெண்டர் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த டெண்டர்ல வந்துட்டு இன்வால்வ் ஆக முடியாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு எல்லாமே இன்வால்வ் ஆகிற மாதிரி விஷயத்த மாத்துங்க நீங்க வந்துட்டு இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கொடுக்க வேணாம் அந்த மாதிரி சம்திங் அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா யூனிவர்சல் எலிஜிபிலிட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க ஆக்சுவலி இந்த அப்ப இந்த 1 பில்லியன் லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு இப்போ இதுல என்னென்னலாம் கோட் பண்ணியிருக்காங்கன்னா இதை ஒத்துக்கிட்டு நிறைய பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய இடத்துல உள்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த நிறைய இதை பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது யூனிவர்சல் எலிஜிபிலிட்டிங்கிற கான்செப்டை வந்துட்டு வேர்ல்டு பேங்க் கொண்டு வர பார்க்குறாங்க இந்தியா மேலே ஸோ அப்போ என்ன ஆகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம் எல்லாம் யார்கிட்ட இருந்து வேணா வாங்கலாம் யார் கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்டோட ஃபோக்கஸ் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா சரி அடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ரூத் பேடர் ஜிங்ஸ்பர்க் அப்படிங்கிறவங்க யூஎஸ் அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்ல 2வது விமென் ஜஸ்டிஸ் ஆக்சுவலி சரிங்களா ஃபர்ஸ்ட் விமன் ஜஸ்டிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க எனக்கு அவங்க பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இவங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2nd விமன் ஜஸ்டிஸ் ஆஃப் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் இப்போ இவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க இப்போ இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஆக்சுவலி மொத்தம் எத்தனை ஜட்ஜ் இருக்காங்கன்னா 9 ஜட்ஜ் இருக்காங்க இப்போ எப்படி வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு டியூயல் பார்ட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஒன்று வந்துட்டு ரிபப்ளிக் பார்ட்டி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஸோ இதில் வந்துட்டு இப்போ டொனால்டு ட்ரம்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவர் ஒபாமா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி 2 இது இருக்கு இந்த ஜட்ஜஸ் இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளாக் இருக்கு அது வந்துட்டு அஃபீஷியலா கிடையாது அன்அஃபீஷியலா 2 பிரிவா இருப்பாங்க ஒருத்தங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க இன்னொருத்தங்க என்னன்னு கேட்டீங்கன்னா லிபரல் பார்ட்டி இல்லைன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் ரிபப்ளிக் இல்லைன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவங்க இப்ப ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா இதுல 5 பேரும் இந்த லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில 4 பேரும் இருக்காங்க இந்த இறந்த இந்த ரூத் பேடர் ஜிங்ஸ்பர்க் இந்த லிபரல் இல்லைன்னா இந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க ஸோ இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5-3 அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு ஆக்சுவலி இந்த ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்துட்டு நாமினேட் பண்ணுவாரு பிரசிடென்ட் நாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செனேட் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தோன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்போ பிரசிடென்ட்டா இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அவர் இந்த ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவர் அதுக்கு ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க இல்லையா இப்போ இவரு யாரை தான் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா ரிபப்ளிக் பார்ட்டியை தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்போ இந்த ஸ்ட்ரென்த் இப்போ என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா 6+3 அப்படின்னு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ மெஜாரிட்டியானது அங்கே போயிரும்னு கேட்டிங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு எப்பன்னு கேட்டிங்கன்னா 2016ல் ஒபாமா அவர்கள் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அப்ப என்னன்னா செனேட், இந்த செனேட்ல அதிகமா யாரு, அதாவது ஒபாமா வந்துட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருந்தாலும் இந்த செனேட்ல வந்துட்டு யார் அதிகமா இருந்தாங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒபாமா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த ரிபப்ளிக், இந்த செனேட் என்ன பண்ணல அப்படின்னா இதை நாங்க எடுத்துக்க முடியாது, ஏன்னா லாஸ்ட் இயர்ல இருக்கீங்க, பிரசிடென்டா இருக்கிற ஒருத்தர் அவரோட டென்யூர்ல லாஸ்ட் இயர்ல இருந்தாருன்னா அவர் யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணலன்னா எடுத்துக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எப்படி நீங்க டொனால்ட் ட்ரம்ப் நாமினேட் பண்றவங்களை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவெஸ்டின் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் தேவை கிடையாது, ஆனா பொதுவா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரியணும். எங்கேயாச்சும் இது கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு மெயின்ஸ்ல நீங்க எழுதும் போது இந்த இஷ்யூஸ் கண்டிப்பா நம்ம கோட் பண்ணலாம், சரிங்களா? ஆக்சுவலி இது அதே மாதிரி தான். அவர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நான் நாமினேட் பண்ணியே ஆவேன், நம்ம கிட்ட வந்துட்டு பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு, ஆக்சுவலி ஜனவரியில தானே வந்துட்டு இந்த எலெக்ஷன் நடக்க போகுது, பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு, நான் கண்டிப்பா நாமினேட் பண்ணுவேன், அது ஒரு விமன் தான் நாமினேட் பண்ணுவேன், ஏன்னா நமக்கு இந்த வி ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம், யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஜனவரி 20 அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பா நாமினேட் பண்ணுவேன், அது ஒரு உமன் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இந்த ரெண்டு நியூஸையும் கிளப் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இப்போ தாய்லாண்ட்ல வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா உள்ள போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம், அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் உங்களுக்கு தனியா இப்போ நான் எக்ஸ்பிளைன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கை நான் மேலே கொடுத்துடுறேன், ஸோ அதுல போய் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த தாய்லாண்ட்லயும் பிரச்சனை. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்லாண்டோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம இதுல வந்துட்டு மிலிட்ரிலாம் தனியா இருக்காங்க, கவர்மெண்ட் சொல்றதை மிலிட்ரி கேட்பாங்க இல்லையா, ஸோ மிலிட்ரியோடது நம்ம தனியா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்க்கு தனியா எடுத்து வச்சுட்டோம். பட் தாய்லாண்ட்ல அப்படி இல்லை, திடீர்னு என்ன பண்ணலாம்னா மிலிட்ரியோட ஆட்சி நடக்கலாம். இப்போ ரீசெண்டா தாய்லாண்ட்ல போயிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி ரூல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாய்லாண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ தாய்லாந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த சட்டம் என்னங்கிறத நீங்க சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி ஆனா இந்த இதுல சொல்லல, இந்த எக்ஸாக்டா அந்த தாய்லாந்து டேர்ம்ல வந்துட்டு இந்த நியூஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணல, நீங்க சர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ஆக்சுவலி ஹாங்காங்ல ஏற்கனவே நம்ம இப்ப என்ன பிரச்சனையா பேசிட்டு இருந்தோம், நேஷனல் செக்யூரிட்டி பில், அதுதான் இப்ப ஹாங்காங்ல நடந்துட்டு இருந்த பிரச்சனை இல்லையா. அதே மாதிரி இந்த தாய்லாந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த பில், அது என்ன பில்னு நீங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும். அந்த பில் என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்த பில்லு இது. ஹாங்காங்ல இந்த நேஷனல் செக்யூரிட்டி பில் கூட அதே மாதிரி தான் ஆக்சுவலி. சோ அந்த பில்லை எதிர்த்து தான் இப்ப இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த தாய்லாந்துல கொண்டு வந்த பில் மட்டும் என்னன்னு பாருங்க, ஏதாவது இந்த பில் வந்துட்டு இப்ப எந்த நாட்டுல கொண்டு வந்தாங்கிறத வேணும்னா அதாவது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம், சரிங்களா? சோ அதனால நீங்க அதை சர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? வேணா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அது எல்ல ஆரம்பிக்கும் அந்த ஆக்ட். மற்ற அடுத்து தமிழ் பேப்பர்ல சில நியூஸ் இருக்கு. போஷான் அபியான் திட்டம், இது என்னன்னு பாருங்க. போஷான்னாலே போஷாக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய இதை வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் தான் இந்த போஷான் அபியான் திட்டம். ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து இது ஆக்சுவலி எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா இந்த சிங்கவால் குரங்கு வந்துட்டு என்ன கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த IUCN அப்படிங்கிற இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அனிமல்ஸை வந்துட்டு நிறைய கேட்டகரி, அது வந்துட்டு வல்னரபிள், அது வந்துட்டு என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், லீஸ்ட் கன்சர்ன், அந்த மாதிரி ஒரு அனிமலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டேக் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு எந்த டேக்ல அந்த அனிமல் இருக்கோ அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த அனிமலுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த சிங்கவால் குரங்கு எந்த கேட்டகரியில இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்டேஞ்சர்ட் கேட்டகரியில இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் வந்துட்டு நியூஸ்ல வருது அப்படின்னா UPSCல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்ன சொல்லிடுவாங்கன்னா இப்ப இந்த சிங்கவால் குரங்கு வந்துட்டு என்ன கேட்டகரியில இருக்குன்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அப்போ எல்லா அனிமல்ஸையும் நம்ம படிக்கணுமா, என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்கிறது, லீஸ்ட் கன்சர்ன், இதுல இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே படிக்கணுமா, நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு அனிமல் பத்தி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா உடனே அந்த அனிமல் வந்துட்டு என்ன லிஸ்ட்ல இருக்குன்னு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும், மற்றபடி எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது, சரிங்களா? சோ அடுத்து என்ன கடைசி நியூஸ் இது ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழக பொருளாதார நிலையை மீட்டெடுக்க நம்ம ஒரு தமிழக அரசு வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க ரங்கராஜன் அவர்கள் தலைமையில. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் கவர்னர், RBI ரிசர்வ் பேங்கோட எக்ஸ் கவர்னர். ஸோ இவரோட தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இது யாரோட தலைமையில போட்டிருந்தாங்கிறத பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸ் எடுத்தேன். ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ना उंगकिட்ட ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்கேன் நினைக்கிறேன் தாய்லாந்துல வந்த அந்த சட்டம் என்ன அடுத்து வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த அந்த ஆக்ட் Foreign Contribution Regulation Act, okay, FCRA Act, அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை பத்தி எந்த எந்த ஆர்டிக்கிள்ல பேசுறாங்க அப்படிங்கிற அந்த மூணு क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ எல்லாரோட சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபா மாறணும்னு ஆசைப்படுறேன். Wish you good luck guys. Thanks for watching and stay tuned.